नफ्सुल मुतमइन्ना, नफ्सुल मुतमइन्ना, திருப்தி அடைந்த ஆத்மா, முழுமை கண்ட உள்ளமாக இவர்கள். ஒரு அறிஞர் அழகாக சொல்லுவார், நஃப்சுல் நஃப்சுல் லவ்வாமா, நஃப்சுல் முத்துமைன்னா. இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், நஃப்சுல் லவ்வாமாவை கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய பயத்தால் பாவத்திலிருந்து விலகிக் கொள்வார்கள். நஃப்சுல் முத்துமைன்னாவை கொண்டவர்கள் அல்லாஹ்வின் அன்பால் பாவத்திலிருந்து விலகிக் கொள்வார்கள். அல்லாஹுடைய நேசத்தால், அல்லாஹுடைய முஹப்பத்தால் பாவத்திலிருந்து விலகி அல்லாஹுவை சார்ந்திருப்பார்கள். இவர்களுக்கு சொர்க்கத்தை விட மேலானது அல்லாஹுடைய பொருத்தம். அதற்காகவே வாழ்வார்கள், அதையே அல்லாஹுடத்திலே கேட்பார்கள். மரண நேரத்தில் அவர்களைத்தான் மலக்குகளை கொண்டு அல்லாஹ் அழைப்பான், யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா ارجعي الى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. அல்லாஹ்வுடைய zikril, அல்லாஹ்வுடைய நினைவில், அல்லாஹ்வை கொண்ட அன்பில் முழுமையான ஆத்துமாவே வெளியேறு, அல்லாஹ்வுடைய பொருத்தம் உன் மீது இருக்கக்கூடிய நிலையில், நீயும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வெளியேறி அல்லாஹ்வுடைய அடியார்களில் இணைந்து சொர்க்கத்திலும் நுழைந்து கொள் என்று மலக்குகள் மரண நேரத்தில் அந்த ஆத்மாவை அழைப்பார்கள். அந்த ஆத்மா திருப்தி அடைந்த நிலையில் அல்லாஹ்வை சந்திக்கும். அல்லாஹ் அந்த கூட்டத்தை பற்றி தான் சொல்கிறான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அந்த திருப்தி கொண்ட உள்ளத்தில் வாழ்பவர்கள் எந்த ஒரு பயமும் கொள்ள மாட்டார்கள், எந்த ஒரு கவலையும் கொள்ள மாட்டார்கள். இவர்கள் அல்லாஹுவின் இறைநேசர்கள். அல்லாஹுவை ஈமான் கொண்டு, அல்லாஹுவை அஞ்சிய நிலையிலேயே இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, அவர்கள் யார், அந்த நஃப்சுல் முத்மைன்னாவை கொண்டு அல்லாஹ்வின் இறைநேசர்கள் யார் என்று கேட்டபோது சொன்னார்கள், அவர்களை பார்த்தால் அல்லாஹுவை நீங்கள் நினைப்பீர்கள், அல்லாஹுவை குறித்து நீங்கள் நினைவு கொள்வீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் யார், நஃப்சுல் முத்மைன்னாவை கொண்டவர்கள். அல்லாஹ் எதை கொடுத்தாலும் திருப்தியோடு வாழ்வார்கள். அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றாலும் கொடுத்த நிலையில் அல்லாஹுவை அஞ்சியதை விட கொடுக்காத நிலையில் அல்லாஹுவை மேலும் அஞ்சுவார்கள். கொடுத்த நிலையில் அல்லாஹ்வின் மீது திருப்தி கொண்டதை விட கொடுக்காத நிலையில் அல்லாஹுவின் மீது மேலும் திருப்தி கொள்வார்கள். சுப்ஹானல்லாஹ், அஜபல்லி அம்ரில் முஃமின். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து தான் சொன்னார்கள், ஒரு முஃமினுடைய காரியம் எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது, அவனுக்கு அமையக்கூடிய எல்லாம் நலவாகவே ஏற்படுகிறது. அல்லாஹ் ஒன்றை கொடுத்தால் நன்றி செலுத்துகிறான், அதுவும் அவனுக்கு நலவாக அமைகிறது. அல்லாஹ் அவனுக்கு கொடுக்காமல் சோதித்தால் பொறுமை காக்கிறான், அதுவும் அவனுக்கு நலவாகவே அமைகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நஃப்சுல் முத்மைன்னாவை சுமப்பவர்கள் அல்லாஹ்வின் திருப்தியிலேயே தன்னுடைய வாழ்நாளை கழிப்பார்கள். ஒரு அறிஞர் அழகாக சொல்லுவார், அல்லாஹ்விற்கு சில அடியார்கள் உண்டு. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், பகல் நேரத்திலே ஒரு ஆடு மேய்ப்பவன் அந்த ஆட்டை எப்படி ஒழுங்குபடுத்தி மேய்ப்பானோ அது போன்று இவன் தன்னுடைய பகல் பொழுதை அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடோடு மேய்த்து இரவுடைய நேரத்திற்கு கொண்டு வருவான். இரவுடைய நேரம் வந்தவுடன் எப்படி அந்த ஆடுகள் தங்களுடைய கூட்டில் சென்று ஓய்வெடுக்குமோ, தங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்தில் ஓய்வெடுக்க செல்லுமோ, அது போன்று அந்த அடியானும் இரவுடைய நேரத்தில் தன்னுடைய அறையில் ஒதுங்குவான். அந்த இருள் சேர்ந்திருக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய படுக்கையின் விரிப்பு விரித்திருந்தாலும் அவன் எழுந்து தன்னுடைய நேசனுக்காக நிற்பான். அவனுக்கு முன்னால் தன்னுடைய நெற்றியை பணிய வைப்பான். தன்னுடைய ருக்குஐ சுஜூதை அவனுக்காக செய்து நன்மைகளை நியமத்தை அவன் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துவான். அல்லாஹ்விடத்திலே அவனுடைய நூரை வெளிச்சத்தை கேட்டு இரவு முழுவதும் நின்று அல்லாஹுவை அஞ்சி வணங்கி அழுது தொழுது கொண்டிருப்பான். இவர்கள்தான் அல்லாஹுடைய இறைநேசர்கள். இவர்கள்தான் அல்லாஹ் கொடுக்க அல்லாஹ் அல்லாஹுவால் அருள் செய்யப்பட்ட நஃப்சுல் முத்மைன்னாவை பெற்றவர்கள்.
என்று அந்த அறிஞர் அழகாக சொல்லுவார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அவர்களை பற்றி தான் சொல்கிறான், இரவுடைய நேரத்தில் அல்லாஹுவை நின்று வணங்கி மறுமையை பயந்து அல்லாஹுடைய ரஹமத்தின் மீது ஆதரவு கொள்வார்கள் அவர்கள். அவர்கள் முஃமின்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு குர்ஆனுடைய பல வசனங்களின் வாயிலாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மூன்று நஃப்ஸிலும் எந்த இடத்தில் நாம் இருக்கிறோம், பாவங்களை ஏவி பாவங்களை செய்து கொண்டே இருக்கக்கூடிய நஃப்ஸில் இருக்கிறோமா, அல்லது பாவங்களிலிருந்து எம்மை நித்திக்கும் போது அதற்கு கட்டுப்பட்டு பாவங்களிலிருந்து விடுபடக்கூடிய நஃப்ஸில் நாம் இருக்கிறோமா, அல்லது எல்லா நிலைகளையும் கடந்து அல்லாஹ் விரும்பக்கூடிய நஃப்ஸாக நஃப்ஸுல் முத்துமைன்னாவை சுமந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நஃப்ஸுல் முத்துமைன்னாவை பெற வேண்டுமென்றால் முதலாவதாக எம்முடைய ஈமானை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும். தஹ்கீக்குல் ஈமான், ஈமானில் நிலை கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நம்பிக்கையில், அல்லாஹ்வுடைய தூதரின் நம்பிக்கையில் நிலை கொள்ள வேண்டும். இத்திபாஉர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்க முடியாது, பின்பற்ற முடியாது அல்லாஹ்வை பற்றி அறியாமல், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அறியாமல். எப்போது அல்லாஹ்வை பற்றி தன்னுடைய உள்ளம் அதிகம் அதிகம் அறிகிறதோ அப்போது அல்லாஹ்வின் மீது நேசம் கொள்ளும், அல்லாஹ்விற்கு கட்டுப்படும், அல்லாஹ்வை எதிர்பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கும். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி எப்போது அறிகிறதோ அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நேசம் கொள்ளும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படும். அதற்கு பிறகு அல்லாஹ் கடமையாக்கிய ஃபரதான கடமைகளை தொடர்ச்சியாக அந்த உள்ளம் செய்யும். அதை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்காக நஃபிலான வணக்கங்களையும் செய்து அல்லாஹ்வுடைய முஹப்பத்துடைய பாதையில் தன்னுடைய பாதையை அமைத்துக் கொள்ளும்.